ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த த்ரீ இயர் இல்பிக்கான ஃபர்ஸ்ட் ரூம் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி காலேஜில் போய்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டாங்க இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா இன்னமும் வந்து மெரிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வரல சீட் அலாட்மெண்ட் வந்து வராதவங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து வரல உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வச்சிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பார்த்தா நம்ம நம்ம நீங்கள் நீங்க டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பெர்சனலாக டிஎம் பண்ணது வந்து ப்ரோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இன்னையோட வந்து க்ளோஸ் ஆகுது அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து நேத்தோட வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து பட் ஒன் டே நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுக்கு இன்னைக்கு கையில் வந்து சீட் அலாட் ஆச்சோ அந்த டேட்லருந்து த்ரீ டேஸ் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழுலேயே நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து யாருக்குமே வரல இருபத்தி எட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த த்ரீ டேஸில் நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னையோட வந்து லாஸ்ட் டேட்டு அப்போது இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் குள்ளே நீங்கள் அட்மிஷன் போடலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ரெண்டாவது ரவுண்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூம்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அட்மிஷன் வந்து போட்டிருப்பாங்க ஒன் ஆர்ஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு என்னால் வந்து அங்கே போயிட்டு வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனால வந்து போயிட்டு அந்த அலாட்மெண்ட்டே வந்து டவுன்லோட் பண்ணாம விட்டுருப்பாங்க டவுன்லோட் பண்ண அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேட் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் அந்த ஆன்லைனில் அந்த காப்பி வந்து அப்படி இருக்கும் அவங்க வந்து டவுன்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேபே வந்து எடுத்துருவாங்க அந்த சீட் வந்து வேற யாருக்காது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க அப்போது இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சில ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இந்த இது வரைக்கும் சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது வராம இருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட்ஸ் என்ன அப்படின்னா இப்போ இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ண டேட் முடிஞ்சு அப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது எங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்மே இல்லையே யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்டூடண்ட் வந்து சொல்கிறாப்பில் எழுபது டைம் வந்து யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து எனக்கு வந்து பிக் ஆகவே இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது என்னால் பார்க்க முடியுது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் கேட்டு பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜில் அனலைஸ் பண்ணி எடுத்து யூனிவர்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ வந்து குயிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ மூலயமா அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை தொடர்ந்து இன்னி வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி காலேஜில் அட்மிஷன் பின்னிக்கும் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மீதி சீட் வேகன்சிஸ் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எடுத்தோன்னே டேரக்டாக வந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வராது நிறைய பேர் அதான் வந்து கேட்குறீங்க செகண்ட் ரவுண்ட் இப்போ வரும் செகண்ட் ரவுண்ட் வருமா வருமா வருமானு கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் சீட் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா வரும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் வரதான் போகுது அதுக்கு எந்த ஒரு மாற்று கட்டுமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி மீதி இருக்கக்கூடிய சீட்டை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இன்னமும் வந்து அந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்டு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பேருக்கு இன்னும் வந்து சீட் வந்து அலாட் ஆகல அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆகாம தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி இவங்களுக்கு முதல்ல சீட் வந்து கொடுக்கணும் அவங்க ஏன் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ப பார்ட் த்ரீ மார்க் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து மார்க் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்களால வந்து கன்சிடர் பண்ண முடியாதனால தான் உங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய சீட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரிங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன செலக்ட் ஆகியும் வந்து சீட் அலாட் சீட் அலாட்மெண்ட் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு போன வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறது தான் இது வந்து நானாக சொல்லலை யூனிவர்சிட்டியை காண்ட் காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க இந்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஏன் வந்து சீட்டு அலாட்மெண்ட் ஆகலை அப்படிங்கிற ரீசன் கேட்டதுக்கு இவங்க நான் இவங்க வந்து பார்ட் த்ரீ சப்ஜெக்டோடைய மார்க் எங்களால் அனலைஸ் பண்ண முடியல எங்களால் கன்சிடர் பண்ண முடியல இவங்களுடைய பார்ட் த்ரீ மார்க் வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போனோஃபிர் சர்டிஃபிகேட்டில் மார்க் பார்ட் த்ரீயில் வந்து இவங்க இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்காங்க இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அவங்க எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க யூஜி படித்த காலேஜோட பிரின்ஸ்பால்கிட்ட வந்து சைன் போட்டு சீல் போட்டு வாங்கி எங்களுக்கு மெயில் பண்ண சொல்லுங்க அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றோம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து எப்போ கால் பண்ணி கேட்டாலும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துக்கு வந்து அந்த டூப்ளிகேட் காப்பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்த காப்பியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருமே என்ன பண்ணிருங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் யூஜி படிச்சிங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு பிரின்ஸ்பல் நேரடியாக பார்த்து இப்போ போனோஃபைட் சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக போனோஃபைட் சர்டிஃபிகேட்டில் மார்க் தான் இருந்தாலும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க் போட்டு கொடுப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு நூறுரூவா கேட்குறாங்களா கையில் கொடுத்துருங்க ஏன்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம தான் வந்து வாலண்டியராக போய்ட்டு அங்கங்கே அலைஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும் நம்மளை தேடியே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூடாது நம்மளுக்கு தான் வந்து இல்லை எல்எல்பி சீட் நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து வாங்க போகல நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம தான் என்ன பண்ணோம் அலைஞ்சு திரிஞ்சு அங்கங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணி வாங்கி வந்து சப்மிட் பண்ணுறது நம்மளுடைய வேலை முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து பாஸ் அவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாஸ் அவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஸ்வு எங்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் தான் இருக்கு அப்படி ஒரிஜினல் இருந்துமே என்ன எனக்கு வந்து இன்னமும் சீட் அலாட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட் சொல்றீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஓவரால் ஷீட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்றப்போ வந்து ஒரு நல்ல நல்லா கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க பிளடாக மேபி பிளடரா இருக்கிறதுனால அவங்களால வந்து மார்க் ஐடென்டிஃபை பண்ண தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகாம இருக்கு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படியும் வந்து இந்த மந்த்த் எண்டுக்குள்ளே இன்னைக்கு வந்து முப்பது நாளைக்கு முப்பத்தொன்று இந்த டூ டேஸ்ல எப்படி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் சீட் அலாட்மெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகலைன்னா நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த்லருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் மீதி இருக்கக்கூடிய பன்னெண்டு பிரைவேட் அஃபிலேட்டட் காலேஜ்ல இருந்து பிரின்ஸ்பல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலேஜில் இருந்து எவ்வளோ சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து முதல்ல சப்மிட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி அதை மறுபடியும் கலெக்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி பண்ணுவாங்க மீதி இருக்கக்கூடிய சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும் இல்லையா அது செகண்ட் ரவுண்ட் நடக்கிறது எனக்கு தெரிஞ்ச அப்படி செப்டம்பர் மந்த்து செகண்ட் வீக் ஆயிரும் எப்படி செப்டம்பர் மந்த்து ஒரு பத்து தேதிக்கு மேலே ஆயிரும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கு அப்போ அந்த பத்து தேதிக்குள்ளே வந்து நடக்கணும் யாருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆன மெரிட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பத்தாம் தேதிக்குள்ள அந்த சீட் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும் வெயிட் பண்ணிக்கோங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதர் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் நீங்க பிஜி அட்மிஷன் போட்டிருந்தீங்கன்னா தயவு செய்து அங்கேயே போய்ட்டு ஜாயின் பண்ணிருங்க அங்கே உங்களுக்கு எல்எல்பீட் கிடைச்சிவிட்டா இங்கே நீங்கள் வந்துக்கலாம் செடிசிலாம் வாங்கிட்டு அது வரைக்கும் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கேயே போயிட்டு டெம்பரரியாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க போன வழியில் அப்படி தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்போது நம்மளுக்கு சி நம்மளுக்கு எப்போது சீட் அலாட்மெண்ட் நம்ம கைக்கு கிடைக்குதோ அந்த டேலேருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறவங்க இன்றைக்கி தானே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் இதுதான் வந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு வேற ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றதுக்கு நான் மறந்துட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் எல்பிக்குல செலக்ட் ஆனதுக்கு செலக்ட் ஆகியும் சீட் அலாட்மெண்ட் ஆகாம இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் கட் பிளஸ் யூ